வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் லேப் அசிஸ்டன்ட் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதிலிருந்து சிக்ஸ்த்து சயின்ஸ் ஃபஸ்ட் டைமில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே வந்து 40 வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதற்கான வீடியோ லிங்க்கும் நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் 41லிருந்து 60 வரைக்கும் இருக்கக்கூடிய இவ்வினாக்களை இதுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பின்வருவனவற்றுள் இது கலவை அல்ல. ஏ பாலுடன் காஃபி, பி எலுமிச்சை ஜூஸ், சி நீர், டி கொட்டைகள் புதைத்த ஐஸ்கிரீம். 42வது கேள்வி, டேஷ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம். ஏ திடப்பொருள் திடப்பொருள், பி திடப்பொருள் நீர்மம், சி நீர்மம் நீர்மம், டி நீர்மம் வாயு. 43வது கேள்வி, 400 மில்லிலிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லிலிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது, இப்போது நீரின் பருமன் என்ன? ஏ 400 மில்லிலிட்டர், பி 600 மில்லிலிட்டர், சி 200 மில்லிலிட்டர், டி 800 மில்லிலிட்டர். 44, படிய வைத்து வண்டலை பாதிக்கா வண்ணம் தெளிந்த நீரை வெளியேற்றும் முறை. ஏ தெளிய வைத்து இருத்தல், பி வடிகட்டுதல், சி தூற்றல், டி வண்டலாக்குதல். 45வது கேள்வி, ஒரு பேருந்து 800 கிலோமீட்டர் தொலைவினை 3 மணி நேரத்தில் கடந்தால் அதன் வேகம் எவ்வளவு? ஏ 50 கிலோமீட்டர் பர் ஹவர், பி 55 கிலோமீட்டர் பர் ஹவர், சி 60 கிலோமீட்டர் பர் ஹவர், டி 65 கிலோமீட்டர் பர் ஹவர். 46வது கேள்வி, ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம் வலமாகவோ மாறி மாறி நகர்தல் என்பது? ஏ வட்டப்பாதை இயக்கம், சி பி தற்சுழற்சி இயக்கம், சி ஒழுங்கற்ற இயக்கம், டி அலைவு இயக்கம். 47வது கேள்வி, பந்தினை வீசுதல் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? ஏ வட்டப்பாதை இயக்கம், பி வளைவு பாதை இயக்கம், சி ஒழுங்கற்ற இயக்கம், டி அலைவு இயக்கம். 48வது கேள்வி, அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது அவ்வியக்கத்தினை எவ்வாறு அழைக்கின்றோம்? ஏ வட்டப்பாதை இயக்கம், பி அதிர்வுறுதல், சி தற்சுழற்சி இயக்கம், டி அலைவு இயக்கம். 49வது கேள்வி, தானாக கீழே விழும் பொருளின் இயக்கம் என்ன? ஏ நேர்கோட்டு இயக்கம், பி தற்சுழற்சி இயக்கம், சி அலைவு இயக்கம், டி ஒழுங்கற்ற இயக்கம். 50வது கேள்வி, பொருந்தாததை கண்டறி. ஏ தற்சுழற்சி இயக்கம், பம்பரத்தின் இயக்கம், பி அலைவு இயக்கம், தனி ஊசல், சி ஒழுங்கற்ற இயக்கம், ஈயின் இயக்கம், டி வட்டப்பாதையின் இயக்கம், பந்தினை வீசுதல். அடுத்து 51வது கேள்வி, வேர்த்தொகுப்பு பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஃபஸ்ட் பாயிண்ட், வேர்களில் கணுக்களும் கணுவெடி பகுதிகளும் இல்லை. 2வது பாயிண்ட், வேர் நுனிக்கு சற்று கீழ்ப்பகுதியில் வேர் துவியல் ஒரு கற்றையாக காணப்படுகிறது. 3வது பாயிண்ட், வேர்கள் நேர்புவி நாட்டம் உடையவை. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, பி 2 மட்டும் சரி, சி 1 மற்றும் 3 சரி, டி அனைத்தும் சரி. இருவித்தலை தாவரங்களில் காணப்படும் வேர் தொகுப்பு. ஏ ஆணிவேர் தொகுப்பு, பி சல்லிவேர் தொகுப்பு, சி இரண்டும், டி இரண்டும் இல்லை. 53, பொருந்தாததை கண்டறிய. ஏ அவரை, பி மா, சி வேம்பு, டி மக்காச்சோளம். 54, ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படும் வேர் தொகுப்பு. ஏ ஆணிவேர் தொகுப்பு, பி சல்லிவேர் தொகுப்பு, சி இரண்டும், டி இரண்டும் இல்லை. சரியானதை தேர்ந்தெடு. 1, வேர்களில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இல்லை. 2வது பாயிண்ட், வேர்களில் நீராவி போக்கு நடைபெறுகிறது. 3வது பாயிண்ட், வேர்களில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் உண்டு. 4வது பாயிண்ட், வேர்களில் ஒளிச்சேர்க்கை நடைபெறவில்லை. இதில் எது சரியானதோ அதை தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ பார்த்திங்க அப்படின்னா 1,4 சரி, பி 2,4 சரி, சி 1,2 சரி, டி அனைத்தும் சரி.
புரிஞ்சதை கண்டறிக. ஏ கணு, பி கணுவிடை பகுதி, சி நேர்புவி நாட்டம், டி நேர் ஒளி நாட்டம். இதில் எது பொருந்தாதோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து 57வது கேள்வி, தண்டின் பணிகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஏ தண்டானது கிளைகள், இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவற்றை தாங்குகின்றது. பி வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது. சி சில தாவரங்கள் உணவை தண்டில் சேமித்து வைக்கின்றன. டி அனைத்தும் சரி. 58வது கேள்வி, இலைகள் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஃபஸ்ட் பாயிண்ட், இலைகளில் பச்சை நிறத்துக்கு காரணம் பச்சையம். ரெண்டாவது பாயிண்ட், ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிக்கின்றது. மூணாவது பாயிண்ட், இலைகளில் சுவாசித்தல் நடைபெறாது. நான்காவது பாயிண்ட், இலைத்துளை வழியே நீராவி போக்கு நடைபெறுகிறது. ஏ அனைத்தும் சரி, பி 1, 2, 4 சரி, சி 1.2 சரி, டி 2.3 சரி. ரிக்ஸியா என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? ஏ பூக்கும் தாவரம், பி பூவா தாவரம், சி ஒருவித்தலை தாவரம், டி இருவித்தலை தாவரம். அடுத்தது 60வது கேள்வி, திறந்த விதை தாவரம் என்பது? ஏ ஆஞ்சியஸ்பம், பி ஒருவித்தலை தாவரம், சி இருவித்தலை தாவரம், டி ஜிம்னோஸ்பம். ஓகே, இதுக்கான ஆன்சர் இப்போ பார்க்கலாம். நம்ம சேனலில் அடுத்து பொங்கல், ஆஃப்டர் பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா லேப் அசிஸ்டன்ட் குரூப் 2 குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கீழ் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து அடுத்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ், ஷெட்யூல், எவ்வளோ ஃபீஸ் எல்லாமே அதில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த வினாக்களுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். இந்த ஆன்சர் கீ நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி சேம் டைம் இப்போ வீடியோலையும் உங்களுக்கு காட்டுறோம். நாற்பத்தி ஒன்றுக்கு சி, 42 பி, 43 சி, 44 ஏ, 45 சி, 46 டி, 47 பி, 48 பி, 49 ஏ, 50 டி, 51 சி, 52 ஏ, 53 பி, 54 பி, 55 ஏ, 56 சி, 57 டி, 58 பி, 59 பி, 60 டி. டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது கொடுத்துருக்கோம், நீங்கள் வேணால் அதுலேயும் பார்த்துக்குங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.